டேய், அப்பிருந்து கேட்டிருக்கேண்ணா, என்னடா பண்ண அந்த இன்ஸ்பெக்டரை? எப்படி அவன் அந்த ஃபைல் எடுத்து உண்டு கொடுத்தான் சொல்றா? இப்போ சொல்ல போறியா இல்லையா நீ? இதுதான் நீ எனக்கு சொன்ன எலக்ட்ரிக்கா இருக்கா? நல்ல வேலை என் மேல மின்னல் அடிக்கல, அடிச்சிருந்தா கருகி இருப்பேன். டே, இந்த ஆர்க் மினிமம் வோல்டேஜ் தான், அடிச்சு ஆள தூக்கி வீசும், அவ்வளவுதான். ஏண்டா அத வாயில சும்மா பத்தாதடா. இதெல்லாம் எப்படா? என் மேலே இடி விழுந்ததுக்கப்புறம் என் கையிலேருந்து நிறைய எலக்ட்ரிக் ஆர்க் வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்து நான் பயப்படுறதா இல்லை விளையாட்டை எடுத்துக்கிறதான்னு கூட அப்போ எனக்கு தெரியல. அந்த பவரை அதிகமாக யூஸ் பண்ண என் உடம்புக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. அதுதான் என்னோடய லைஃப்லேயே மோசமான நாட்கள். வீட்டை விட்டு வெளியும் போக முடியாமல், உங்களையும் பார்க்க முடியாமல், அதெல்லாம் நரக வேதனை. அம்மா கிட்டே போயிடலான்னு முடிவு பண்ணி என் மேலே எங்கே இடி விழுந்துச்சோ அங்கேயே போனேன். டேய் தம்பி, டேய் டேய், ஏதா சாரி ராதா, இது பாத்து பா. சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாக ஆரம்பிச்சுது. எப்படின்னு யாருக்குமே தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாது என் பிரச்சனையை. உன் தாத்தா கொடுத்த வீர காப்பு தான் சரி பண்ணிச்சு. பாத்தியா, இது எல்லாமே வீரனோட வேலை. எது தலையில் இடியும் போட்டு கையில் காப்பியும் கொடுக்கறத வீர வேலையா? அதெல்லாம் இல்லை, இந்த காப்பு ஒரு நல்ல எலக்ட்ரிக் கண்டக்டர், அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி பண்ணானே, அது எப்படி பண்ண? அப்போ மின்னல் எதுவும் வரலையே. அதுவும் என்னோட எலக்ட்ரிக் ஆர்க் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நம்மளோட பிரெயின் வேவ்ஸில் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இருக்கு. என்னால் இதை வச்சு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். பிரெயின் ஸ்டிமேஷன்? புரியலையே. ஸ்டேஷனில் ஞாபகம் இருக்கா? நான் மைண்டில் என்ன நினச்சினோ அதே தான் இன்ஸ்பெக்டர் திரும்ப பண்ணார். ஆனால் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு தாண்டா என்னால் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நார்மல் ஆகிடுவாங்க. மின்னலே மைண்ட் கண்ட்ரோல். டே குமரா, அப்போ உனக்கு 2 பவர் இருக்குது, சம்மடா. சரி, இந்த பவர்லாம் வச்சு நீ என்ன பண்ண போகிற? எதுக்கு ஸ்டேஷன்லேருந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்த? சொல்கிறேன்.